சென்னை முகப்பேறு பகுதியில் மகாலட்சுமி ஜுவல்லரி என்ற நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. கடந்த 11ஆம் தேதி நகைக்கடைக்கு வந்த கணவன் மனைவி இருவரும் 9 சவரன் நகைகளை அடமானம் வைத்து 3 லட்சம் பணம் கேட்டுள்ளனர். மேலும் அடமானம் வைக்கும் பணத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கு புது நகைகள் எடுக்கவிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனை கேட்ட கடை உரிமையாளர் அடமானம் வைப்பதற்காக எடுத்து வந்த நகைகளை சோதனை செய்துவிட்டு அதற்கான பணத்தை கணக்கீடு செய்துள்ளார். பின்னர் அவர்கள் கேட்டது போலவே புதிய நகைகளையும் காட்டியுள்ளார். 2,02,000 ரூபாய்க்கு புதிய நகைகளையும் மீதம் அடமான தொகையில் 98,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துள்ளார். இதன் பிறகு கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது புதிய நகைகளை இவர் காட்டிக்கொண்டிருக்கும் போதே தங்க நகைகளுக்கு பதிலாக அதுபோன்ற வேறு நகைகளை மாற்றி வைப்பது தெரிய வந்துள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கடையின் உரிமையாளர் இது தொடர்பாக நொளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.